வணக்கம், விஜயகுமார் ஜிவிஆர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகுது. இன்றைக்கி வந்து மட்டை அரிசியை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதாவது மட்டை அரிசி, இது வந்து கேரளாவில் அங்கே தான் இது அதிகமாக வியாபாரத்துக்கு போகும். மட்டை அரிசி குத்தரிசின்னு சொல்லுவோம், இதை கேரளாவில் ரெட் அரிசின்னு சொல்லுவாங்க. இதை இந்த அரிசி வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறீங்க, இதுதான் அந்த மட்டை அரிசிங்கிறது, சிகப்பு அரிசிங்கிறது, குத்தரிசின்னு சொல்லுவோம். இதை வந்து இது வந்து நாங்கள் இது எங்கேருந்து எங்கே விளையுதுன்னா, இது வந்து கர்நாடகாவில், கேரளா, ஆந்திரா இந்த ஏரியாவிலையும் இந்த மட்டை அரிசி கூடுதலாக விளைஞ்சிட்ருக்கு. இந்த மட்டை அரிசி வந்து அதிகமான சேல்ஸ் இருக்கிற இடம் வந்து கேரளாவில் மட்டும்தான். கேரளாவில் தான் இந்த அரிசி கூடுதல் விற்கும். அங்கே தான் இந்த அரிசி ஏ டு ஜெட் எல்லாருமே இந்த அரிசி வாங்கிட்டு போவாங்க. அங்கே நம்மளை மாதிரி வெள்ளை பொன்னி அரிசிலாம் சாப்பிட்ற சேல்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். இதை தவிர்த்து மட்டை அரிசி தான் அங்கே ஹோட்டல்கள்லையும் சரி, ஹோட்டல் மற்ற எல்லா இடத்து வீடுகள்லையும் எல்லா இடத்துலையும் சரி, இந்த மட்டை அரிசி தான் கூடுதல் வியாபாரம் இருக்கும். மட்டை அரிசி தான் கூடுதல் சமைச்சு ஹோட்டல்லலாம் மட்டை அரிசி தான் சமைச்சு பரிமாற மாதிரி இருக்கும். அதனால் மட்டை அரிசி வந்து கேரளாவில் தான் கூடுதல் விற்கும், தமிழ்நாட்டில் கூடுதல் விற்காது. இங்கே ஆனால் இங்கே வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்மகிட்ட வந்து மட்டை அரிசி கேட்குறாங்க. அதாவது ஆன்லைனில் நம்ம அரிசி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மற்றபடி அரிசியை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம். இதில் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டுருக்கிறவங்களும் சில வியாபாரிகள் வந்து சில சில்லறை வியாபாரிகளும் சரி, இல்லை சில கஸ்டமரும் டைரெக்டாக கஸ்டமரே எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மட்டை அரிசி இருந்தால் எங்களுக்கு என்ன ரேட்டு என்ன விலை விவரம் கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஐட்டம் நாங்கள் விவரம் சொல்லி அவங்களுக்கு சரக்கு தேவைன்னு அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறாங்க, வாங்குகிறாங்க. இது எங்கள்கிட்டருந்து எங்களுக்கு இந்த அரிசி எங்கே கூடுதல் விற்குதுன்னா, இதுவும் எங்களுக்கு கோயம்புத்தூர் ஏரியாவில் தான் கூடுதல் விற்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், கோயம்புத்தூர் பக்கத்தில் அவினாசி ரோட்டில், தென்னம்பாளையம், அரசூர், மற்ற கருமத்தம்பட்டி இந்த ஏரியாவிலே இங்கே ஏரியாவில் தான் கூடுதல் ஆர்டர் வருது. கோயம்புத்தூர் சுற்றி உள்ள ஏரியாங்களில் கூடுதல் ஆர்டர் வருது. ஏன்னா இவங்க யார் வாங்குறாங்கன்னா, அங்கே வந்து கேரளாக்காரங்க வந்து அங்கே வந்து அதிகமாக பேச்சுலராக இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த அரிசி வந்து எங்கிட்ட கேட்டு வாங்க ஃபோன் பண்ணி, அவங்க எங்களுக்கு எப்படி பழக்கம்னு இந்த மாதிரி யூடியூப்பில் வந்த வழியில் தான் பழக்கம். யூடியூப்பில் வீடியோ போடுறோம், அரிசியை பற்றி சொல்கிறோம். இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு எங்களுக்கு மட்டை அரிசி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி விவரங்கள் சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிலோ, அஞ்சு கிலோ, பத்து கிலோ சாம்பிள் அனுப்பி வைக்கிறோம். அவங்க பார்த்துட்டு அரிசி நல்லா இருக்குங்க பட்சத்தில் அவங்க அடிக்கடி எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை 50 லட்சம் அரிசி ஆர்டர் பண்ணி எங்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க. இது வந்து கேரளக்காரங்க தான், கேரளத்தில் உள்ளவங்க தான் அதிகமாக வாங்குவாங்க. அவங்கள தான் இந்த அரிசி வந்து விரும்பி சாப்பிட்றது. அவங்ககிட்டருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு. இது கேரளாவிலையும் கூடுதல் இருக்குது. ஆனால் கேரளாவுக்கு நாங்கள் சப்ளை பண்ணலாம், கேரளத்துலேருந்து நாங்கள் வாங்குகிறோம். கேரளத்துலேருந்து ஒரு கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில் நாங்கள் வந்து சின்ன, இது வந்து சின்ன இல்லை, சிம்பிளாக தான், டன்னேஜில் மட்டும்தான் வாங்கி, டன்னேஜ்னா 5 டன் 10 டன் வாங்குறது இல்லை, சும்மா 1 டன் 2 டன் இப்படி தான் வாங்குவோம். இந்த மாதிரி வாங்கி இங்கே லோக்கலில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஒரு மாதிரி இந்த அரிசி கேட்டு வாங்குகிறாங்க. அதனால் இந்த சரி இந்த அரிசியை பற்றி வீடியோ, இந்த அரிசியை பற்றி விலை நிலவரம் நம்ம இதில் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காது. இன்றைக்கி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ இந்த அரிசியை பற்றி இன்னும் கூடுதலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்றுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நேற்றுக்கு வந்து பூண்டு சொன்ன வியாபாரிகளோட சரக்கு எல்லாமே லாரி செடிக்கு அனுப்பி வச்சாச்சு. அது நேற்றுக்கு சாயங்காலமே லாரி செடிக்கு அனுப்பி வச்சிட்டோம், நேற்று சாயங்காலமே போயிடுச்சு. இதை வித்து புளி ஆர்டர் சொன்ன வியாபாரிகளுக்கு சரக்கும் இது இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி காலையில் லாரி செடிக்கு போகுது. மற்றபடி நேற்றுக்கு ஆர்டர் சொன்ன பூண்டு எல்லாமே லாரி செடிக்கு போயிடுச்சு. எல்லாமே நேற்றே லாரி செடிக்கு போய், நேற்றே லாரி செட்டில் நேற்று புக் பண்ணிட்டாங்க. நேற்று புக் பண்ணி நேற்றே ஏற்றி விட்டுருப்பாங்க. அது நேற்றுக்கு ஏற்றிருக்கும் பட்சத்தில் திங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே சரக்கு எப்படி உங்கள் இடத்துக்கு ரீச் ஆகிடும், உங்கள் இடத்துக்கு சரக்கு ரீச் ஆனடோன் எப்பையும் போல உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும், சரக்கு குயிக்காக டெலிவரி எடுத்துருங்க, எடுத்துகிட்டு தகவல் சரக்கு எப்படி வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை வந்து பூடை எடுத்துகிட்டு கையோட வீட்டில் கொண்டு போய் கையை நல்லா காத்தாட உலர விட்டுருங்க, நல்லா ஃபேன் காத்தில் நல்லா உலர விட்டுருங்க. ஏன்னா சாக்லி அப்படியே வச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். பூடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் பசப்பு தன்மை இருக்குது, அதனால் பூடு கூடுதல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விட்டுறாதீங்க, நல்லா கீழே தரையில் கொட்டி நல்லா ஃப்ரீயாக காய விட்டுடுங்க. ஓகே. இதை வித்து நம்ம வந்து எல்லாம் பொன்னி அரிசி இந்த மாதிரி அரிசியை சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்களும் மாறுதலாக இந்த அரிசியும் ஒரு நாளைக்கு வாங்கி சில்லறையில் வாங்கியோ இல்லை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த அரிசி வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொன்னி அரிசியில், நம்ம ஒயிட் ரைஸில் வந்து பல பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குது, அது இருக்குது, என்னவோ சொல்கிறாங்க, அது இருக்கோ என்னவோ சொல்ல, அந்த மாதிரி நீஸ் இருக்குது, தகவல் இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் சாம்பிளுக்காக இந்த அரிசி கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து இந்த அரிசியை பார்க்க பெருசாக இருக்கும், ரெண்டாவது இந்த அரிசி வந்து பெருசாக இருக்கும், சாப்பாடும் கொஞ்சம் பெருசாக தான் வரும், பார்க்க பெருவட்டாக இருக்கும். அதனால் இந்த அரிசி வந்து ஒரு வித்தியாசமான அரிசி. ஃபஸ்ட்டில் சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், பிறகு அடுத்து இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த அரிசி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இந்த அரிசியிலையும் சாப்பிடுவோம், சமைப்போம், வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஐடியா தான் உங்களுக்கு வரும். இந்த அரிசி ஏ டு ஜெட் எல்லா குழம்புக்கும் இந்த அரிசி செட் ஆகும்.
இது வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடய டேஸ்ட்டை சொல்ல முடியும். நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கேரளாவுக்கு கலை சேவாரத்துக்காக போகிறப்போ நாங்கள் அங்கே போகிறப்போ இந்த ஹோட்டலில் இந்த அரிசி தான் கூடுதல் இருக்கும். அதனால் இந்த அரிசி நாங்கள் சாப்பிட்டு பழகிருக்கோம். இந்த அரிசி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே இந்த அரிசி அத்தியன் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் சரி இந்த அரிசியை பற்றி நம்ம வியாபாரிகள் நம்ம வீடியோ இந்த யூடியூப்பில் வர்ற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட அரிசி வாங்குகிற வியாபாரிகளுக்கும் இந்த அரிசியை பற்றி சொல்லுவோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேசிகிட்ருக்கேன். இந்த அரிசி முன்னாடி சொன்னது மாதிரி கூடுதலாக வந்து கர்நாடகா கேரளா ஆந்திராவில் இங்கே தான் கூடுதல் விளைஞ்சிட்ருக்கு. விளைஞ்சிட்ருக்கு. இது வந்து கேரளத்தில் தான் கூடுதல் விற்கும், தமிழ்நாட்டில் கூடுதல் விற்காது. இருந்தாலும் நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த அரிசி வந்து நம்ம ஒயிட் ரைஸை விட இந்த அரிசி வந்து பல வகையில் நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி இருக்கும். எனர்ஜினா இது வந்து கால்சியம் ஃபைபர் ப்ரோட்டீன் மினரல்ஸ் இந்த மாதிரி நார்ச்சத்து இந்த சத்துக்கள்லாம் கூடுதலாக இருக்கிற ஒரு அரிசியும் கூட. இந்த அரிசி வந்து கஞ்சி வச்சு சாப்பிட்லாம், தோசை புட்டு முறுக்கு எல்லா இதுக்கும் இந்த அரிசி செட் ஆகும். அதனால் இந்த அரிசியை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி எல்லா உடம்புக்கும் நல்லது ஏற்றது. இது குக்கர்லேயும் வைக்கலாம், பாயில் பண்ணவும் வரும். அதனால் இந்த அரிசி நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி எங்கிட்ட வந்து 10 கிலோ பேக்கிலையும் கிடைக்கும், 25 கிலோ பேக்கிலையும் கிடைக்கும், 50 கிலோ பேக்கிலையும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன இடம் வேணுமோ குறைஞ்சது 10 கிலோவிலிருந்து 100 கிலோ வரைக்கும் நான் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன், அனுப்பி வைப்பேன். அதனால் உங்களுக்கு இந்த அரிசியை பாருங்கள். இந்த அரிசி தேவைன்னா எப்பையும் போல் இந்த வீடியோவில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரை மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு சரக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த அரிசி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகே, இதுக்கடுத்து நம்ம இந்த சேனலில் வந்து ரைஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து அரிசி வியாபாரத்தை பற்றி A to Z தகவல்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோவாக போட்டு வச்சுருக்கேன். அந்த ரைஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து அரிசி வியாபாரம் மொத்த வியாபாரம் பண்ணுறது எப்படி, சில்லறை வியாபாரம் பண்ணுறது எப்படி, இப்படின்னு பல அரிசியை பற்றி பல தகவல்கள் என்னோடய அனுபவத்தை அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கள் அந்த மேலே ஐபர்லேயும் அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் உள்ள வீடியோக்களை பாருங்கள். அதில் உள்ள A to Z தகவல் தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு அரிசி வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன சந்தேகம் இருந்தாலும் எப்பையும் போல் உங்கள் மெயில் ஐடியில் என்ன மொபைல் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு நான் உங்கள் மொபைல் நம்பரில் நான் ஷேர் பண்ணுறேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்த அரிசி வந்து நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான், இந்த அரிசி வந்து 10 கிலோவிலிருந்து 100 கிலோ வரைக்கும் நீங்கள் என்ன இடம் கேட்டாலும் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி வைக்க முடியும். நீங்கள் 10 கிலோ கேட்டாலும் அனுப்பி வைக்கலாம், 25 கிலோ ஓட்டாலும் போடலாம், 50 கிலோ ஓட்டாலும் அனுப்பி வைக்க முடியும், 100 கிலோ குண்டாவில் கேட்டாலும் உங்களுக்கு அரிசி அனுப்பி வைக்க முடியும். அதனால் நீங்கள் 10 கிலோவிலிருந்து 100 கிலோவில் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி வைக்கலாம். இந்த அரிசி வந்து பிராண்டட் கிடையாது, அன்பிராண்டட் ரைஸ் தான். இது வந்து ஒயிட் கலர் பேக்கில் தான் வரும். இது வந்து பிராண்டடு கிடையாது, ஒயிட் அன்பிராண்டட், இது ஒயிட் கலர் பேக்கில் தான் வரும். ஓகே, இதுக்கடுத்து இந்த அரிசி வந்து இந்த அரிசியோட ரேட்டு வந்து இந்த அரிசி ஒரு கிலோவின் விலை வந்து 45 ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. மற்றபடி நெட் ரேட் 45 ரூபா, நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த 45 ரூபாங்கிறது ஹோல்சேல் விலை, மொத்த விலை ஹோல்சேல் விலை. இதை நீங்கள் 45 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 50 ரூபா 55 ரூபா வரைக்கும் ரீட்டெயிலையும் விற்கலாம். இல்லை உங்களுக்கு ஓன் சேல்ஸுக்கு வீட்டு யூஸுக்காகவும் நீங்கள் 45 ரூபா விலைக்கு வாங்கிக்கோங்க. நீ இதை பற்றி மேற்கொண்டு அரிசி இந்த அரிசியை பற்றி மேற்கொண்டு தகவல்கள் எதுவும் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோலேயே இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அந்த மெயில் ஐடிக்கு மொபைல் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். மேற்கொண்டு தகவல் மொபைல் நம்பரில் ஷேர் பண்ணி வைக்கிறேன். மேற்கொண்டு எந்த சந்தேகம் இந்த அரிசியை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு நான் மொபைல் நம்பரில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்த பின்பு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.